எல்லாரும் வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? டிஎன்இபியில் வந்திருக்கு, அதே மாதிரி டிஆர்பி பியூ எக்ஸாம் வந்திருக்கு, குரூப் ஒன் எக்ஸாம் வந்திருக்கு, கரெக்டுங்களா? மூணு எக்ஸாம் கையில் இருக்குது. மூணு எக்ஸாமில் குரூப் டூவில் 25 கொஷின்ஸ் வரப்போகுது, டிஎன்இபியில் 20 கொஷின்ஸ் வரப்போகுது, டிஆர்பியில் எப்படி இருக்குதுன்னு தெரியல, சரிங்களா? ஸோ இந்த எக்ஸாம் ப்ளஸ் குரூப் டூக்கும் குரூப் ஃபோர் விஓக்கும் சேர்த்து நம்ம என்ன பண்ணுறோம், டெஸ்ட்டு கான்டாக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வயசில் இது 6வது டெஸ்ட்டு. என்றைக்கு நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா 13/1/2020 அன்றைக்கி நான் சென்ட் பண்ணியிருந்தேன். அந்த கொஷினுக்கான ஆன்சர் கீ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இதில் என்னென்ன நான் டிஃப்ரெண்டாக என்ன பண்ண போறேன்னா, இதில் மூணு டைப் ஆஃப் கொஷின்ஸ் கேட்டிருக்கேன், மூணு டாபிக் ஓரியன்டா, சரிங்களா? ஸோ அந்த மூணு டாபிக்கும் நான் 1 ஹவர் கிளாஸ் எடுக்கிறத விட மூணு பார்ட்டாக எடுத்து கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், சரிங்களா? ஸோ இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு நான் போட்ட உடனே வீடியோஸ் வந்து மெசேஜாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். பட் ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக பண்ணணும், உங்களுடைய ஆதரவுகள் இதன் மூலமாக தெரியுவீங்க, சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 6வது டெஸ்ட்டுக்கான ஆன்சருக்கு கண்டிப்பாக என்னாலையும் பாஸ் பண்ண முடியும். இந்த வருஷம் 2020 நான் ஜாப் போயே ஆகணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோடு நம்ம சேனல் மூவ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த சேனல் வந்து முக்கியமாக யாருக்குன்னா கோச்சிங் சென்டர் போகாமல் வீட்டில் முயற்சி செய்யக்கூடிய என்னுடைய பிரதர் சிஸ்டருக்கு மட்டும்தாங்க. கோச்சிங் சென்டர் போனால் தயவு செஞ்சு இந்த சேனலில் இருக்க வேண்டாம், சப்ஸ்கிரைபெலாம் இருங்க, பட் டெஸ்ட் எழுத வேண்டாம் அப்படின்றது தான் நான் இதில் சொல்லிக்கிறேன், சரிங்களா? சரிங்க சார், நான் எதுலேருந்து ஆரம்பிக்க போகிறேன்னா 15வது கொஸ்டின்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். வகுபடும் விதிகள். வகுபடும் விதிகள் 6வது புக்கில், புது புக்கில், பழைய புக்கில் இருக்குது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வகுபடும் விதிகளை வச்சு மென்சுரேஷன் டாபிக் சால்வ் பண்ணலாம் ஷார்ட்கட்டில் ஆப்ஷனில் வச்சு, அதே மாதிரி எல்சிஎம்எஸ் போடலாம், அதே மாதிரி நிறைய கொஷின்ஸ். வகுபடும் விதிகள் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்ங்க, வகுபடும் விதிகள், சரிங்களா? ஸோ அந்த வகுபடும் விதிகள் தான் பார்க்க போகிறோம். இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பார்ட் பார்ட்டாக கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து எல்சிஎம்எஸ்எஃப் இருக்கா, இது ஒரு வீடியோவில் கொடுக்க போகிறேன். அடுத்தது வந்து 15வது கொஷின்லேருந்து வகுபடும் விதிகள் கொடுத்துருக்கேன். இந்த வகுபடும் விதிகள் 2019 குரூப் 2 வந்து அப்புறம் 2A எக்ஸாமுக்கான மாடல் கொஷின் பேப்பர்லேயும் இந்த வகுபடு விதியிலிருந்து ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. நீங்கள் மாடல் கொஷின் பார்த்தவங்களுக்கு தெரியும், சரிங்களா? வகுபடு விதிகள் வந்து பார்த்தீங்கன்னா 2 to 20 நம்பர் வரைக்கும் ரூல்ஸ் இருக்குங்க, 2 to 20 வரைக்கும் இருக்குது. நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது இல்லை, இந்த ஆன்சர் கீ தான் சொல்ல போகிறேன். ஏன்னா நம்ம மேக்ஸ் கிளாஸ் வந்து ஷெடியூல் போட்டுட்டோம், டாபிக் வைஸாக ஒவ்வொரு வீக்காக நடத்த போகிறோம், அதில் வகுபடு விதிகள் நடத்துவேன். இல்லை உங்களுக்கு வேணும்னா செப்பரேட்டாக சொல்லுங்கள், கமெண்டில் கொடுங்க, எனக்கு வகுப்பு விதிகள் நடத்துங்க சார்னா நான் ஒரு வீடியோ தனியாக போட்டு கொடுக்குறேன். இந்த ஆன்சர் கீழ அதை போட்டு மேட்ச் பண்ணிக்க வேண்டாம், நான் அந்தந்த இடத்துல பாயிண்ட் சொல்கிறேன். இப்போ 2னா எப்படி வகுக்கணும், 3னா எப்படி வகுக்கணும், 8னா எப்படி வகுக்கணுன்றத நான் சொல்கிறேன். நீங்கள் நோட்டு வச்சுருக்கீங்களே, அந்த நோட்டில் நான் சொல்கிற இன்ட்டு எழுதிங்க, மொத்தமாக தெரிஞ்சுக்கிறீங்களோ இல்லையோ இப்போ இன்றைக்கி நம்ம சொல்கிறது முக்கால்வாசி தெரிஞ்சுப்பீங்க, அந்த விஷயத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தெரியாத விஷயத்தை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்த்துக்கலாம், புரியுதுங்களா? போலாமா, ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? 15வது கொஸ்டின் பாருங்கள். 3 வகுபடக்கூடிய எண் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 3 வகுபடக்கூடிய எண்ணா, இதை உக்காந்துட்டு நீங்கள் 3 வகுக்கணும், பட் அதெல்லாம் ரூல் கிடையாது. வகுப்பு விதிகள் 6வது புக்கு புது புக்லேயும் அழகாக கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் பழைய புக்லேயும் இருக்குது, சரிங்களா? சரி, 3 ரூல் என்ன அப்படின்னு கேட்டால் நான் 3-9 சொல்கிறேன், சரிங்களா? ஒவ்வொன்றா நான் ஒவ்வொரு கொஷனில் வரும்போது சொல்கிறேன் சார், பார்த்துக்குங்க. 3-9 ரூல் ஒன்று தாங்க. என்னென்னா இப்போது இந்த நம்பர் கூட வேணாம், நான் 27 வைக்கிறேன், 27 வகுப்படும் உங்களுக்கு தெரியும், பட் நான் அப்படியே சொல்கிறேன் வகுப்படும் விதி ரூல். இந்த 27 3 வாய்ப்பாடில் வகுப்படுமான்னு கேட்குறாங்க. அப்போ 27 எடுக்கிறீங்களா, இது எத்தனை டிஜிட்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு டிஜிட், இது ஒரு டிஜிட், கரெக்டுங்களா? 2 இருக்குது. அப்போ 2 + 7, அதாவது இந்த ஒவ்வொரு டிஜிட்டையும் கூட்டிக்கிட்டே போங்க, ஒவ்வொரு டிஜிட்டையும், சரிங்களா? டிஜிட்டை மொத்தத்தையும் கூட்டி உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்குமா, அந்த விடை 9 வாய்ப்பாடில் வந்துச்சுன்னா அது 3 வாய்ப்பாடில் வகுப்படுதுன்னு அர்த்தம். சாரி, 9வது வாய்ப்பாடுன்னு சொல்கிறேன், 2 தாங்க ரூல், 1-1 தான். 9வது வாய்ப்பாடுக்கும் 3வது வாய்ப்பாடுக்கும் ரூல் 1 தான், சரிங்களா? என்ன சொல்கிறேன்னு பாருங்கள், நல்லா டிஜிட் எல்லாத்தையும் கூட்டுங்க, வரக்கூடிய ஆன்சர் 3வது வாய்ப்பாடில் வந்தால் அது 3வது வாய்ப்பாடில் வகுப்படும், 9வது வாய்ப்பாடில் வந்தால் அது 9வது வாய்ப்பாடில் வகுப்படும். கான்செப்ட் புரியுதுங்களா? 2 தேரி 1 தான். இப்போ என்ன சொன்னேன், 2 7 கூட்டுறீங்களா, 27 2 7 வச்சுக்கிட்டு 7 8 9 9ன்றது 3வது வாய்ப்பில் வருமா, ஒரு
மூணு இருமூணாறு மூணு ஒம்பது வருதா, அப்போ இந்த 27 வகுப்படும் அர்த்தங்க சரிங்களா. அப்போ 2 7 ஏழாம் வாய்ப்பா ஒன்பதாம் வாய்ப்பால் வகுப்படுமான்னு கேட்டால் இது ரெண்டுத்தையும் கூட்டம் 9, ஒன்பதாம் வாய்ப்பில் ஒரு 9 ஒம்பதுன்னு வருதுங்களா, அப்போ இந்த 27 வந்து ஒன்பதாம் வாய்ப்பள்ளி வகுப்படும் அர்த்தம். நான் சிம்பிளாக கான்செப்ட் தான் சொன்னேன். இப்போ 15வது க்வெஸ்சன் எடுங்களேன். இது வந்து எப்போ கேட்டாங்கன்னா 27 மூணு 2019 கேட்டிருக்காங்க. இப்போ 3 மாதம் நடந்த எக்ஸாமில் கேட்ட க்வெஸ்சன் தாங்க இது சரிங்களா. சரி, இதுக்கான ஆன்சரை இப்போ நான் சொல்கிறேன், ஆன்சரில் செஞ்சு காமிக்கிறேன். நீங்கள் மீதியெல்லாம் நீங்கள் உங்கள் க்வெஸ்சன் பேப்பரில் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டீங்க எப்படின்னு பார்த்தோன்னா 1+2+1+2+ எடுத்து அடுத்தது 1+2+ நான் கீழே மடித்து எழுதுறேன், நீங்கள் பார்த்துங்க. 1+2+2+1 இதானங்க இருக்குது. இதை மொத்தத்தையும் நீங்கள் கூட்டிங்கன்னா கூட்டி பாருங்கள், 15 வரும். 15ன்றது உங்களுக்கு 15ன்றது 2 டிஜிட்டாக இருக்குன்னா இதையும் அப்படியே கூட்டி பாருங்களேன், 6 வரும். 6ன்ற நம்பர் வந்து 3 ஆப்பிள் வருமானா 1 3 3 2 3 6 வரும். அப்படி வறந்துச்சுன்னா அது வகுப்படும் அர்த்தங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான் சரியான விடை. மீதியெல்லாம் செக் பண்ணி பாருங்களேன். இது ஃபுல் டிஜிட்டும் கூட்டினீங்கன்னா என்னன்னு வராது, 9 ஆப்பிள் வந்து 9 வாய்ப்பு வராது கரெக்டாக. அதுக்கு அடுத்தது ஆப்ஷன் பி கூட்டினீங்கன்னா இது ஆப்ஷன் பி 34 வருங்க. 34 வந்து 9 வாய்ப்பில் வருமானு கேட்டால் வராது. உங்களுக்கு 34 எனக்கு தெரில சார்னா 34 கூட்டுங்க, சிங்கிள் டிஜிட்டாக மாற்றுங்க, தப்பே கிடையாது. 4 3 கூட்டினா 7 9 வாய்ப்பில் வருமா, வராது. அடுத்தது ஆப்ஷன் சி பார்த்தோம், 33 வருங்க கூட்டி பார்த்தா. இதை சிங்கிள் டிஜிட்டாக மாற்றினா 3 3 6 வரும். 6 வந்து 9 வாய்ப்பில் வருமானு கேட்டால் வராது சரிங்களா. அப்போ அதுவும் கிடையாது. ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்கன்னா கூட்டி பார்த்தா 36 வரும். 36 வந்து சிங்கிள் டிஜிட்டாக மாற்றுங்க. அப்போ 3 6 கூட்டினா 9, 9ன்றது 9 வாய்ப்பில் வரும். அப்படின்னா இதுதான் ஆன்சர். அப்போ ஆப்ஷன் டி 468,1439 கரெக்டுங்களா, கரெக்டாக படிச்சுட்டேன். ஆமாம், இதுதான் ஆன்சர் கரெக்டுங்களா. புரியுதுங்களா, நான் சொல்கிறது ரொம்ப ஈஸிங்க. பார்த்து அடுத்த செகண்டு டக்கு 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 டக்குன்னு சொல்லிடலாம். வகுப்படும் விதிகள் தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா. ஸோ புரியும் நினைக்கிறேன். 2 க்வெஸ்சன் அடுத்தது போகலாமா. 17வது க்வெஸ்சன், 17வது க்வெஸ்சன் எப்போ கேட்டாங்கன்னா 23/2/2018 கேட்ட TNPSC க்வெஸ்சன் தாங்க. 23/12/2018 கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்களேன். 12, 15, 18 வகுபடக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதெல்லாம் 5 இலக்க எண் தாங்க, இதில் சின்ன எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வகுப்படுற மாதிரி வரும். அதில் எது சின்ன என்னன்னு கேட்டிருக்காங்க, க்வெஸ்சன் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் சரிங்களா. அப்போ 12 வகுக்கணுமா, 15 வகுக்கணுமா, 18 வகுக்கணுமானா அதெல்லாம் தேவையில்லை, அவ்வளோ ஒர்க்கெலாம் வேணாம். நமக்கு என்னென்னா 12 ஒரு ரூல் இருக்குது, 15 ஒரு ரூல் இருக்குது, 18 ஒரு ரூல் இருக்குது. இதான் வகுப்படும் விதி சொல்கிறது. நான் ஏற்கனவே 3-9 சொன்னேன். இப்போ இதை எழுதுங்க, எத்தனை சொல்கிறனோ அதை எழுதுங்க, மீதிக்கு எத்தனை மற்ற இதுவில் பார்த்துக்கலாம் ஓகேங்களா. புரியுதுங்களா சொல்கிறது. சரி, இப்போது என்ன சார் அப்படின்னு கேட்டால் முதல்ல நான் 12 ரூல்ஸ் சொல்கிறேன். 12 வந்து டைரெக்டாக நம்ம முடியாது, 2 பிரிச்சுக்கிறேன். பக்கத்து பக்கத்து நம்பர் வர மாதிரி பார்த்துங்க, இல்லை வெவ்வேறு வாய்ப்பாடில் வர மாதிரி பார்த்துங்களேன். இப்போ 4 3 12, அப்போது 4வது வாய்ப்பாட்லேயும் 3வது வாய்ப்பாட்லேயும் அந்த எண் வந்துச்சுன்னா அது 12 வகுப்படும் அர்த்தம். வகுப்படும் விதி புரியுதா. 12 ரூல் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு டிஜிட் கொடுத்துருக்காங்க, அந்த குறிப்பிட்ட டிஜிட்டில் 4வது வாய்ப்பாடுக்கும் 3வது வாய்ப்பாடும் வகுப்பட்டுடுச்சுன்னா அது 12 வகுப்படும் அர்த்தம். இதான் ரூல், அதான் வகுப்படி விதி ஓகேவா. அப்படின்னும் போது 4வது வாய்ப்பாடில் வகுப்படுமான்னு கேட்டால் இந்த 3 ரூல் சொல்லிட்டேன், டிஜிட்டல்லாம் கூட்டுங்க,
கூட்டி வரக்கூடிய ஆன்சர் மூணாம் வாய்ப்பில் வந்துச்சுன்னா அது மூணாம் வாய்ப்பில் வகுப்படும் அர்த்தம். இதே ஒன்பதாம் வாய்ப்பில் வரும்னா அந்த கூட்டின டிஜிட் வந்து ஒன்பதாம் வாய்ப்பில் வந்துச்சுன்னா அது ஒன்பதாம் வாய்ப்பில் வகுப்படும் அர்த்தம். அதே மாதிரி தான் இப்போ நாலுக்கான இதுக்கு நாலுக்கு வகுப்படும் விதி என்ன சொல்லுதுன்னா, இப்போ நான் எக்ஸ் எக்ஸ்னு ஒரு நம்பர்ஸ் வச்சுங்க, இமேஜினேஷன் பண்ணுங்கள், நாலு டிஜிட் நம்பருங்க, அந்த நாலு டிஜிட் நம்பரில் லாஸ்ட் ரெண்டு டிஜிட் மட்டும் எடுங்க. இந்த லாஸ்ட் ரெண்டு டிஜிட் எடுத்து ரெண்டு முறை பாதியாக்கணும். அப்படி ரெண்டு முறை பாதியாக்கனா பாதியாக்கி வந்துச்சுன்னா அது நாலாம் வாய்ப்பில் வகுப்படும் அர்த்தம். புரியுதுங்களா? சரி, இப்போ பாருங்களா, ஹைஸ்ட்டு சொல்கிறேன், 180. நானே ஒரு நம்பர் எடுத்துக்கிறேங்க, இது நாலாம் வாய்ப்பில் வகுப்படுமான்னு நான் கேட்குறேன். சிம்பிளான நம்பர் தான் எடுத்திருக்கேன், ஓகேங்களா? அப்போது இதில் லாஸ்ட் ரெண்டு டிஜிட் மட்டும் எடுங்க. லாஸ்ட் ரெண்டு டிஜிட் தான் ரூல், நாலாம் வாய்ப்பாக எடுக்கும், மொத்தமாக எடுக்கக்கூடாது. நான் லாஸ்ட் ரெண்டு டிஜிட் 80 பாதியாக்குங்க, ரெண்டு முறை பாதியாக்கணும். ரெண்டு முறை பாதியாக்கி புள்ளி வச்ச எண் வரலன்னா அது நாலாம் வாய்ப்பில் வகுப்படும் அர்த்தம். ரூல் புரியுதா? நோட் பண்ணி வச்சுங்க. அப்போ நான் 80 பாதி 40, ஒரு முறை பாதியாகிட்ட முழு நம்பராக வந்துருச்சு. 40 பாதி எவ்வளோ? 20. ரெண்டு முறை பாதியாகிட்டனா ரெண்டு முறை பாதியாக்கி வரக்கூடிய விடை முழு எண், அதாவது புள்ளி வச்ச எண் இல்லாமல் இருந்தால் அது நாலாம் வாய்ப்பாடில் வகுப்படும். அப்போ அப்போ 180 நாலாம் வாய்ப்பாட்டில் வகுப்படும் அப்படின்னு ரூல். புரியுதுங்களா? இப்போ நாலாம் வாய்ப்பாடு ரூல்னு சொல்லிட்டு கூடவே அடிஷ்னலாக, ஸோ நான் இந்த கொஸ்டின்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு புரியுன்றதுக்காக தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் ரூல் மட்டும் தான் சொல்லிட்டுருக்கேன், அப்புறம் பார்க்கலாம். 15 டைரெக்டாக சொல்கிறத விட நம்ம பிரிச்சுக்கலாம். இதையும் இதில் பிரிச்சிங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, 15 5 5. அப்போது ஒரு நம்பர் கொடுத்துருந்தா அந்த நம்பர் வந்து மூணாம் வாய்ப்பாட்லேயும் அஞ்சாம் வாய்ப்பாட்லேயும் வகுத்துச்சுன்னா 15 வாய்ப்பாட்டில் வகுக்குது அப்படின்னு மீனிங், ஓகேங்களா? மூணாம் வாய்ப்பாட்லேயும் அஞ்சாம் வாய்ப்பாட்லேயும் அந்த எண் வகுத்தா அது 15 வாய்ப்பாட்லேயும் வகுப்படுது, அதான் ரூல். அப்போ மூணாம் வாய்ப்பாடு ரூல் தெரியும், அஞ்சாம் வாய்ப்பாடு ரூல்னா ஒன்றுமே இல்லைங்க. உங்களுக்கு தெரியும் அஞ்சாம் வாய்ப்பாடு பார்த்தா 5 10 5 20 25 30 35 எல்லாமே பார்த்தா 5 0 5 0 தான் ஒரு லாஸ்ட் டிஜிட். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு டிஜிட் இருக்கே அந்த டிஜிட்டில் கடைசி டிஜிட் பாருங்கள், கடைசி டிஜிட் வந்து 0 அல்லது 5 இருந்தால் அது மொத்தமே அஞ்சாம் வாய்ப்பாட்டில் வகுப்படும் அப்படின்னு மீனிங். இப்போ 125 அப்படி இல்லைன்னா 1125 வச்சிங்களேன், இது அஞ்சாம் வாய்ப்பாடில் வகுப்படும்னா நீங்கள் எதையும் பார்க்க தேவையில்லை, இதெல்லாம் பார்க்கக்கூடாது, இந்த லாஸ்ட் டிஜிட் மட்டும் எடுங்க. இந்த லாஸ்ட் டிஜிட் வந்து 0 அல்லது 5 இருந்தா அது 5 அவ்வளவுதான், சிம்பிளான ரூல், ஓகேங்களா? இன்னொன்னு சொல்லிட்டேன், அப்ப 3 சொல்லியிருக்கேன், 4 சொல்லியிருக்கேன், அப்புறம் 5 சொல்லியாச்சு, 9 சொல்லிட்டேன், சரிங்களா? ஓகே, புரியும், புரியுதுல்ல? புரியுது. ஒன்னுன்ற நம்பர் வந்து எல்லாத்தோட வகுப்படுங்க, அப்போ 1 ரூல் கிடையாது, சரிங்களா? வகுப்படு விதியில் 1 ரூல் கிடையாது, ஓகேங்களா? அப்போது இப்போ நம்ம 15 தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம், இப்போ ரூல் தான் தெரிஞ்சிட்டு இருக்கோம். 18, சரிங்களா? 18 எப்படி சார் பிரிக்கலாம் அப்படின்னு கேட்டால், 18 எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு கேட்டால், 9 என்னதுங்க, 9 18 ஓகே, அப்போ முடிஞ்சிருச்சு. அப்போ 9 ரூல் எனக்கு தெரியும், 2 ரூல் பார்த்துக்கிட்டா போதும். நான் ரொம்ப சொல்ற மாதிரி இருக்குங்க, கொஞ்சம் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம பொறுமையா 1-2 முறை கேளுங்க. இந்த க்வெஸ்சன் அடுத்த செகண்டே சொல்லிடுவேன் நான், சரிங்களா? சோ அதனால தயவு செஞ்சு பொறுமையா கேளுங்க. இந்த 18 வந்து பார்த்தினா ரூல் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டாம் வாய்ப்பாட்லேயும் ஒரு டிஜிட் கொடுத்துருக்காங்க, இதுதான் அந்த டிஜிட்னு வச்சிங்களேன், இந்த எண் வகுப்படுமான்னு கேட்டால் 18 வாய்ப்பாடில், ரெண்டாம் வாய்ப்பாட்லேயோ 9 வாய்ப்பாட்லேயோ வகுத்துச்சுன்னா அது 18 வாய்ப்பாட்லேயும் வகுக்குதுன்னு அர்த்தம், இதான் மீனிங், ஓகேங்களா? இப்போ இப்போ நமக்கு என்ன தெரியணும், 9 தெரியும், 2 மட்டும் ரூல் சொல்லிடுறேன் பாருங்களேன். 2 ரூல் என்னென்னா ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ பாருங்களேன், இப்போது 12 5 3 2 இது எவ்வளோ பாருங்களேன், 12532 இது வந்து 12 வாய்ப்பில் வகுப்படும், ரெண்டாம் வாய்ப்பில் வகுப்படுமான்னு கேட்டாங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க, இதெல்லாம் விட்டுருங்க, லாஸ்ட் டிஜிட் எடுங்க. இந்த லாஸ்ட் டிஜிட் வந்து 2, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா லாஸ்ட் டிஜிட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
லாஸ்ட் டிஜிட் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ரெண்டின் மடங்காக இருக்கணும். அப்படின்னா சார் ரெண்டு மடங்கு அப்படின்னா ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து, பத்துனா ஜீரோ. அப்போது என்னென்ன நம்பர் இருக்கணும் அழிச்சிட்றேன், ஜீரோ ரெண்டு நாலு ஆறு எட்டு, அவ்வளோதான், ரெண்டு நாலு ஆறு எட்டு. இந்த நம்பர்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அது ரெண்டாம் வாய்ப்பில் வகுப்படும் அப்படின்னு மீனிங். ஜீரோ ரெண்டு நாலு ஆறு எட்டு லாஸ்ட் டிஜிட், அவ்வளோதான். எங்க புரியுதா? நான் இப்போ எல்லாமே சொல்லிவிட்டேன், 12க்கு சொல்லியிருக்கேன், 15க்கு சொல்லியிருக்கேன், 18க்கு சொல்லிவிட்டேன். இப்போது இதில் கேட்குறாங்க ரொம்ப சிம்பிளுங்க, அடுத்த செகண்ட் கொஷின் படித்த அடுத்த செகண்ட் ஆன்சர் சொல்லலாம். இப்போ நான் 17வது கொஷின் மறுபடியும் ரீட் பண்ணுறேன். 12, 15 மற்றும் 18 ஆள் வகுப்படும் மிக சிறிய ஐந்திலக்கு எண்ணை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இதில் வந்து மிக சிறிய எண் எது அப்படின்னு பார்த்தா இதுதாங்க. ஏன்னா 10010, 10000 தானே, எஸ், 10010, 15, 10015, 10020, 10080. அப்போ இதில் சின்ன நம்பர் வச்சு நம்ம செய்யணும், ஏன்னா அவங்க மிக சிறிய எண் கேட்டிருக்காங்க. இப்போது நமக்கு ரூல்லாம் தெரியுங்க, பக்காவாக ரூல் தெரியும். நான் இப்போ பாருங்களேன் இங்கே மேலே எழுதிக்கிறேன், 12னா என்ன சொன்னேன், நாமும் 12, ஓகேங்களா. 15னா என்ன சொன்னேன், 3, 5, 5, ஓகேங்களா. 18னா என்ன சொன்னேன், 9, 9. இதான் ரூல், கரெக்டுங்களா. இப்போ நமக்கு என்னென்ன தேவைன்னா முதல்ல மூணாவது வாய்ப்பாடு டெஸ்ட் பண்ணால் ரெண்டு நம்பருக்கு நம்ம தெரிஞ்சிக்கலாம், கரெக்டுங்களா. மூணாவது வாய்ப்பாடு டெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் 17வது கொஸ்டின். இப்போ பாருங்களேன் ஆப்ஷன் பாருங்கள், ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏ, இதான சின்ன நம்பரு, டிஜிட்லாம் கூட்டணும், டிஜிட்லாம் கூட்டினா ரெண்டுன்னு வருங்க, ரெண்டுன்றது மூணாவது வாய்ப்பாடில் வகுப்படாது. அப்போது எல்லாத்தோட வகுப்போம் நல்லா, அப்போ இது கிடையாது ஆன்சர், அவ்வளோதாங்க, ஈஸியாக முடிச்சுட்டு பாருங்கள். அடுத்தது அடுத்து சின்ன நம்பர் இருந்தேன்னா 10015, அப்போ இதெல்லாம் கூட்டுங்க, 1, 1, 5. அப்போ 5, 6, 7, 700மா, 7 வந்து மூணாவது இப்போ லோகமாடப்பான்னு கேட்டால் அதுவும் கிடையாது, ஆப்ஷன் பியும் இல்லை. அடுத்தது இது எடுப்போம், இதில் பார்த்தீங்கன்னா 1, 2 டிஜிட் மட்டும் கூட்டுறேன், 3னு வருமா, 3 வரும். மூணாம் நம்பர் வந்து மூணாவது இப்போ வகுப்படுமா, வகுப்படும். அப்போது இது ஓகே இப்படி வச்சுப்போம். அடுத்து ஒரு ரூல் இருக்குது, அப்போ இது வருங்க, இது வரும், ஏன்னா நம்ம சின்ன நம்பர் மூணாவது இப்போ வகுப்படும். மற்றதெல்லாம் நம்ம செக் பண்ணோம், நாலாம் நம்பர் பண்ணோம், அஞ்சாவது பண்ணோம், 2 பண்ணோம், 9 பண்ணோம். 9 ரூலும் தெரியும், 9னா சொன்னேன் டிஜிட்டலாக கூட்டி வரக்கூடிய வேல்யூ வந்து 9வது இப்போ வரணும்னு சொன்னேன். இப்போ நல்லா கவனிங்களேன், இந்த 3, 9வது இப்போ ஓடுமான்னு கேட்டால் வராது, அப்போ இதுவும் கிடையாது. ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 18வது வாய்ப்பாடை சேர்த்து சொல்லியிருக்காங்க, அப்போ இதுவும் கிடையாது. அப்போ இருக்கிறது என்ன இருக்குது, இது இருக்குது லாஸ்ட் ஆப்ஷன் டி. இதை கூட்டினா 8, 1 கூட்டினா என்ன வரும், 9னு வரும். 9 மூணாவது இப்பாட்லேயும் வகுப்படும், 9வது இப்பாட்லேயும் வகுப்படும். ஸோ மீதி எல்லாமே ஒமிட் ஆயிடுச்சு, அப்போ இருக்கிறது ஆப்ஷன் டி மட்டும்தான் சரியான விடை, அவ்வளோதாங்க. பாருங்கள் நான் பேப்பர் பேனா இல்லை, எதுவுமே பண்ணல, ஷீட்டே இல்லாமல் அடுத்த செகண்ட் சொல்லி பிடிச்சிட்டேன் பாருங்க. புரியுதுங்களா சொல்றது வகுப்படும் விதிகள் உங்களுக்கு? சப்போஸ் எனக்கு வகுப்படும் விதிகள் அவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகல அப்படின்னா சொல்லுங்க, நான் வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன். பட் இந்த மாதிரி கணக்குலாம் ரொம்ப அடுத்த செகண்டே சொல்லிட்டு ஓடிட்டே இருக்கலாம், இதுக்கெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, சரிங்களா. சரி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம், அடுத்த கொஸ்டின்ல உங்களுக்கு தெளிவாயிடும் முன்னும் நினைக்கிறேன், சரிங்களா. 18வது கொஸ்டின், 18வது கொஸ்டின் எப்போ கேட்டிருக்காங்கன்னா 20/5/2018 கேட்டிருக்காங்க சார். ஸோ இதுவும் நம்ம டிஎன்பிசி கொஸ்டின் தான், சரிங்களா. இதெல்லாம் நம்ம டெத் புக்கில் இருக்குங்க, ஏற்கனவே டாப்பிக்கில் இருக்கும், நிறைய ரெகுலராக கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். 88 வகுபடக்கூடிய மிக பெரிய 4 இலக்க எண்ணை காண்க அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லைங்க, இப்போ அடுத்த ரூல், ஏன்னா நான் ஒவ்வொரு ரூலாக சொல்லிட்டு இருக்கேன், அதாவது நம்பருக்கு 88 எங்கே சார் கண்டுபிடித்துன்னா ஒன்றும் இல்லைங்க, பெரிய நம்பர்லாம் எடுக்காதீங்க. 88 நான் ரெண்டாக பிரிக்கலாம், என்னன்னு பிரிக்கலாம், 11, 8, 88, அவ்வளோதான். அப்போ உங்களுக்கு இங்கே கொடுக்க நம்பர் 11வது வாய்ப்பாட்லேயும் 8வது வாய்ப்பாட்லேயும் வகுப்பட்டுச்சுன்னா 88வதுலேயும் வகுப்படுதுன்னு அர்த்தம், சரிங்களா. பிரிச்சுது புரியுதுங்களா, ஈஸி தான் பிரிக்கிறது. அப்போ 11 கேட்டுக்கு சொல்லுங்களேன், ஏன்னா அந்த ரூல் சொல்ல, மீதெல்லாம் நோட் பண்ணி வச்சுருப்பீங்க. என்னென்ன சொன்னேன், 2க்கு சொல்லிட்டேன், 3க்கு சொல்லிட்டேன், 4க்கு சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன சொல்லியிருக்கோம், 9க்கு சொல்லியிருக்கேன், சரிங்களா. இப்போ 8க்கு சொல்லிட்டு போகிறேன், ஸோ சைட் பை சைடாக ஒன்று ஒன்றா சொல்லிட்டுருக்கேன். இப்போ 8, 9க்கு சொல்ல போகிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா. இதுதான் இம்பார்ட்டன்ட், நிறைய இந்த கொஸ்டின்லாம் தான் இருக்கும். 8க்கான ரூல் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஈஸிங்க. 4க்கான ரூல் என்ன பண்ணோம், 4க்கான ரூல் 40 இருக்கா, 180 போட்டல, 180 போட்டு லாஸ்ட் 2 டிஜிட் மட்டும் எடுங்க, இதை 2 முறை பாதியாக்குங்கன்னு சொல்லியிருப்பேன், கரெக்டுங்களா. அதே மாதிரி தான் இதில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 4 டிஜிட் கொடுக்குறாங்க சார் அப்படின்னா 8வது வாய்ப்பாடுக்கான ரூல் 3 டிஜிட் எடுங்க, லாஸ்ட் 3 டிஜிட் எடுங்க,
மூணு டிஜிட்டை எடுத்து மூணு முறை பாதியாகும். மூணு முறை பாதியாக்கி கடைசியாக மூணாவது முறை பாதியாக்கும் போது புள்ளி வச்ச எண் இல்லாமல் முழு எண்ணாக வந்துச்சுன்னா அது எட்டாவது பிள்ளை வகுப்படுதுன்னு அர்த்தம். அவ்வளோதாங்க, சிம்பிள் கான்செப்ட். எப்படி சார், ஒன்றும் புரியலீங்களா? ஏதோ சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ நம்ம இதிலே கூட ஒரு கணக்கு எடுத்து காமிக்கலாமே. இப்போ பாருங்களேன் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், நம்ம இந்த கணக்கும் இல்லை, நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு கணக்கு எடுக்கிறேன். இப்போ என்ன சொல்கிறேன்னா 1180ங்க, இது எட்டாம் வகுப்பில் வகுப்படுமா அப்படின்னு கேட்குறேன். சரிங்களா, சரி பார்க்கலாம். அதுக்கு என்ன சொல்லியிருக்கேன், லாஸ்ட்டு மூணு டிஜிட் எடுக்கணும். லாஸ்ட்டு மூணு டிஜிட் எடுத்து மூணு முறை பாதியாகும். நான் இந்த மொதல் டிஜிட்டை அடிச்சிட்டேன், உங்களுக்கு புரியத்துக்காக மொத்தம் அடிச்சிட்றேன். 180 மட்டும் எடுக்கிறேன், 1180 அதில் இது மட்டும் எடுக்கிறேன். அப்போது இதுதான், இதில் மூணு முறை பாதியாகணும். ஃபஸ்ட்டு முறை பாதியாகுங்க, 18 × 9 = 90. எஸ், 90 ஒரு முறை பாதியாகிட்டேன், ஒரு முறை. அடுத்தது இதில் பாதியாகணும், 90 பாதினது 45. சரிங்களா, அப்போ ரெண்டு முறை பாதியாகிட்டுங்க. இப்போ மூணு நம்பர் மூணாவது வாட்டி பாதியாக்கும் போது முழு எண்ணாக வந்துச்சுன்னா அது எட்டாயிரம் பேரில் வகுப்படுது. 40 × 20, 5 × 2 = 2. அப்போது 22 வருதுங்க, புள்ளி வச்சு நம்பர் தான் வரும். இதில் மூணாவது வாட்டி பாதியாகும் போது அப்படி வரலன்னா இந்த 1180 8வது வகுப்படலை அப்படின்னு மீனிங். புரியுதுங்களா? ரொம்ப ஈஸி தான். சரிங்களா, ரூல் தான் இப்போ டைம் இஸ்துன்னு போதே தவிர கொஸ்டின் வந்து 8 செகண்ட் சொல்லி முடிச்சிடுவேன். சரி சார், 11 ரூல் சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 11 ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க, ஞாபகம் வச்சிங்க. நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன், 11 ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். 11, 7 ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. இதை வச்சு பெரிய பெரிய கணக்கெலாம் சொல்ல போகிற மென்ஷனேஷனில் ஞாபகம் வச்சிங்க. சரி, 11 ரூல் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 11 ரூல் இதே மாதிரி எத்தனை டிஜிட்னா இருக்கட்டும், 4 டிஜிட் எடுக்கிறேன். 4 டிஜிட் எடுத்துகிட்டு இது 11வது வாய்ப்பேரில் வகுப்படுதான்னு டெஸ்ட் பண்ண என்ன பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு நம்பரையும் தேர்ட் நம்பரையும் 1 to 1 நம்பர் கூட்டணும். ஃபஸ்ட்டு நம்பரையும் தேர்ட் நம்பரையும் கூட்டுங்க. ஓகேங்களா, அடுத்தது செகண்ட் நம்பரையும் ஃபோர்த்து நம்பரையும் கூட்டுங்க. அதாவது 1 to 1 நம்பர் கூட்டி மாறிங்க. சப்போஸ் இங்கே ஒன்று இருக்குது சார், இங்கே ஒன்று இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ அப்படியே தொடர்ச்சியாக கூட்டுங்க. ஸோ ஃபஸ்ட் நம்பர், தேர்ட் நம்பர், ஃபிஃப்த் நம்பர் கூட்டணும். அடுத்தது டிஜிட் தான் சொல்கிறேன், டிஜிட் சொல்கிறேன். செகண்டு, அதுக்கப்புறம் ஃபோர்த்து, அதுக்கப்புறம் சிக்ஸ்த்து, இதை கூட்டுங்க. கூட்டினா ஒரு வேல்யூ வருமா? இங்கே ஒரு சம்திங் எக்ஸ்னு ஒரு வேல்யூ வரும், இங்கே சம்திங் ஒய்னு ஒரு வேல்யூ வரும். இந்த எக்ஸையும் இந்த ஒய்யையும் கழிங்க, x - y கழிக்கணும். ரூல் தான், கழிச்சிங்கன்னா ஆன்சர் 0 or 11 வந்துச்சுன்னா, 0 or 11 வந்துச்சுன்னா அது 11வது வாய்ப்பாடில் மீதியின்றி வகுப்படுதுன்னு அர்த்தம். ரூல் புரியுதா? உங்களுக்கு புரியலனாலும் ஸ்கிப் பண்ணி பொறுமையாக பாருங்கள், புரிஞ்சுப்பீங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, இப்போது நான் சொல்லிட்டேன் என்னென்ன, 8 ரூல் சொல்லியாச்சு, 11 ரூல் சொல்லியாச்சு. இதை செக் பண்ணால் முடிஞ்சிடும். இப்போ பாருங்களேன் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெரிய எண், 4 இலக்க பெரிய எண், எல்லாமே 4 இலக்கம் தான் இருக்குது. பெரிய எண் எதுன்னு பார்த்தீங்கன்னா 9998 9000, இதை அழிச்சிட்டு போடுறேன், 9988 இதுதானே. இதுக்கே நான் முதல் 11 ரூல் சொன்னேன். 11 ரூல் என்ன பண்ணோம், 1 to 1 டிஜிட்டை கூட்டணும். இதுக்கு ரூலில் சொன்ன 1 to 1 சூட்டணும். ஓகேங்களா, இப்போ 9 8 கூட்டினா 17, ஒரு மேட்டை 16 17 வரும். கரெக்டுங்களா, இங்கேயும் பாருங்கள் 9 8 கூட்டினா 17. இது என்ன சொன்னேன், முதல்ல கூட்டிட்டேன், இது ரெண்டுத்தையும் கழிக்கணும், இதெல்லாம் கூட்டணும், இதெல்லாம் கழிக்கணும். சரிங்களா, இதை கூட்டினீங்களா, இதை கடிக்கிறீங்க. 17 போனால் 0ங்க, 0ன்றது 11வது வாய்ப்பில் வகுப்படும். சரிங்களா, அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தினா, 8வது வாய்ப்பாட்லேயும் அது வகுத்துச்சுன்னா அது 88 வகுப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது பெரிய என்னென்னா அதுதான் நம்ம எடுத்து செய்கிறோம். சரிங்களா, அப்போது என்னென்னா 9 9 8 8 என்ன சொல்லியிருக்க, 8வது நம்பர் ரூல், கடைசி 3 டிஜிட் எடுங்க, 3 முறை பாதி ஆக்குங்க அப்படின்னு தானே சொன்னேன். கரெக்டுங்களா, ஞாபகம் இருக்குங்களா? இப்போ 988 பாதி எவ்வளோ, 494 வரும். ஃபஸ்ட்டு முறை பாதி ஆக்கிட்டுங்க, 494 பாதி எவ்வளோ வரும், 240 இருங்க, கீழே எழுதிக்கிறேன், தெரியல இல்லைங்களா? ஸோ அதனால் கீழே எழுதிப்போம்.
இதுல தெரியல. ஓகே, என்ன இருக்கு, எவ்வளோ சொன்னேன், 247. இது ரெண்டாவது முறை பாதையாகிட்டேன். இப்போ மூணாவது முறை பாதையாகணும். மூணாவது முறை 247 வந்து பாதி புள்ளி வச்சு தான் வரும், 123.5 வரும். நான் என்ன சொல்லியிருக்க ரூலு, முழு நம்பராக மூணாவது வாட்டி வகுக்கும் போது, அதாவது பாதியாக்கும் போது வந்துச்சுன்னா அது 8 வகுப்படும். பட் இது வகுப்படுமா, வகுப்படாது. அப்போ மொத்த ஆயிடுச்சிடறேன். அப்போது ஆப்ஷன் வந்து இப்போ இந்த எண் சி கிடையாது, ஏன்னா அவங்க மிகப்பெரியன்னு கேட்டாங்க. அப்போ இது இல்லைன்னா இதுக்கு அடுத்த நம்பர் 9944, 9944 பார்க்கலாம். இதையும் பாருங்களேன், அப்படியே கூட்டினீங்கன்னா இதை கூட்டினா 13 வரும், இதை கூட்டிங்கன்னா 13 வரும், கழிச்சிங்கன்னா 0 வருது. அப்போ 11 வாய்ப்பாடில் வகுப்படுது, அவ்வளோதான். அடுத்த செகண்டே என்ன பண்ணோம், 8 வாய்ப்பாடு ட்ரை பண்ணோம். 8 வாய்ப்பாடுக்கு என்ன பண்ணோம், லாஸ்ட்டு 3 டிஜிட் எடுக்கணும். அப்போ 9444 இதான் எடுக்க போகிறீங்க. 9444 எடுத்து பாதியாக்குங்க, சரிங்களா. எத்தனை முறை பாதியாகணும்னு கேட்டிங்கன்னா 3 முறை பாதியாகணும். அப்போது 9444 பாதி 472, ஒரு முறை பாதியாகிட்டேன் சார். இதுக்கு அடுத்தது என்ன பண்ண, 472 பாதி எவ்வளோ வரும், 236. ரெண்டு முறை பாதியாகிட்டேன், இன்னொரு முறை பாதியாக வந்தால் அதான் ஆன்சர். 236 பாதி 118ங்க, 118 முழு நம்பராக வந்துருச்சு, 3 முறை பாதியாக்கணும். அப்போ ஆன்சர் என்னதுன்னு பார்த்தினா ஆப்ஷன் ஏ, 9944 தான் ஆன்சர். அவ்வளோதான், முடிச்சிட்டேன். மற்றது இது கூட வரலாம், மேபி இதெல்லாம் கூட வரலாம். ஆனால் அவங்க கேட்கறதுனது பெரிய இலக்கு, பெரிய இலக்கில் இதுதான் பெரிய இலக்கம், பட் அது வரல. அப்போ அப்படின்னா இதான் அடுத்தது வருது. அப்போது ஆப்ஷன் இதுதான் சரியான விட. புரியுதுங்களா, ரொம்ப ஈஸி, ஈஸி தானே, கரெக்டாக இல்லைங்களா? என்ன சார் ஒன்றும் புரிய மாட்டேன்னு நினைக்காதீங்க, கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக புரிஞ்சுப்பீங்க. அடுத்தது பாருங்களேன், இந்த கொஸ்டின் எப்போ கேட்டாங்கன்னா 2018 கேட்ட கொஸ்டின் தான், செம்ம கொஸ்டின். 105.1, 2436 ஆகிய எண்களை சரியாக மீதியின்றி வகுக்கும் மிகப்பெரிய எண் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா. இதில் மிகப்பெரிய எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப பாருங்களா, அடுத்த செகண்டே சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு ரூல் வந்து 6 நான் சொல்லியிருக்கேனா, இல்லை சொல்லலை தானே, சரி 7 சொல்ல, சரி 3 21, எப்படி சார் 3 தெரியும், 3 தெரியும், சரி 21 ரூல் என்ன சார் அப்படின்னு கேட்டால் முதல் 21 ரூல் சொல்லிடுறேன். பாருங்க, நான் எல்லா வகுப்பிடும் விதியும் சொல்லியிருப்பேன். 4-5 ப்ராப்ளம் பார்த்தாலும் வகுப்படும் விதிகள் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி தான் நான் டெஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா. 21 ரூல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 7-3-21. அப்போது 7 வாய்ப்பாட்லேயும் 3 வாய்ப்பாட்லேயும் வகுத்துச்சுன்னா அந்த எண் 21 வகுப்படும் அர்த்தங்க. அப்போது 3 ரூல் நான் சொல்லிட்டேன், டிஜிட் எல்லாம் கூட்டி வரக்கூடிய ஆன்சர் 3 வாய்ப்பாடில் வந்துச்சுன்னா அது 3 வகுப்படும் அர்த்தம். 7 சொல்லலை, நான் சொல்லிடுறேன். அடுத்தது 6 சொல்ல, 6 பார்த்தினா எப்படி பிரிக்கலான்னு பார்த்தினா 3-6. அப்போ பாருங்களேன், 6 ரூல் எப்படின்னா 2 வாய்ப்பாடுலையும் 3 வாய்ப்பாடுலையும் மீதியின்றி வகுப்பட்டுச்சுன்னா அது 6 வாய்ப்பாடுலையும் வகுப்படணும் அர்த்தம். 2 ரூல் என்ன சொன்னேன், லாஸ்ட் டிஜிட் 2 மடங்காக இருக்கும். 3 ரூல் நிறைய முறை சொல்லியாச்சு, டிஜிட் எல்லாம் கூட்டி வரக்கூடிய ஆன்சர் 3 வாய்ப்பாடில் வகுப்படணும். அது 9 அதே தான் ரூல், கரெக்டாக. சரி, அப்போ பாருங்களேன், இப்போ ரூல் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. என்னது 6 ரூல் என்ன அப்படியே பாருங்களேன், நம்ம எழுதுவோம் மேலே போயிட்டு. 6 ரூல் என்ன, 2-3 வகுப்படணும். அதுக்கு அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, 3 கேட்டிருக்காங்க சார், 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 7 நம்பர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 21 கொடுத்துருக்காங்க. 21 பார்த்தினா 7-3-21 நல்லா கவனிச்சிங்கன்னா இதுவும் 3, இதுவும் 3, இதுவும் 3. அப்போ 3 படம் முதல்ல கண்டுபிடிச்சாவே ஆப்ஷன்ஸ் நிறைய ஒமிட் ஆகும், கரெக்டாக. மிகப்பெரிய எண்ணுன்னு கேட்டாங்க, மிகப்பெரிய எண் 21 வகுப்படுமான்னு பார்க்கறதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தா எல்லா நம்பரும் வகுப்படணுங்க. ஃபஸ்ட்டு 3 ரூல் தெரியும். இப்போ 105 எடுத்தால் இது டிஜிட்டல்லாம் கூட்டுமா, 1+0+5 கூட்டினீங்கன்னா அது 6 வரும். 6 3 வாய்ப்பில் ஓடுமா, வரும். ஓகே ஓகே, வரும் தானே, வரும். அப்போது ஓகே, இது ஓகே, 105. அடுத்தது 1001 இருக்குங்க. 1001 பார்த்தீங்கன்னா மொத்தத்தி கூட்டினா 2 வருங்க. 2 3 வாய்ப்பில் ஓகுமான்னா வராது. அப்போ 3 வாய்ப்பாட்டில் இந்த நம்பர் வராதால அவங்க மீதியின்றி எல்லாத்துக்குமே சொல்லிக்கத்து மீதியின்றி வகுப்பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இது வகுப்பல்ல, அப்படி வகுப்பல்லனா 21 வராது. ஏன் 21 வராது, 21 வந்து 21 வராது, நான் சொல்கிறேன், 3 வராது, 6 வராது, ஆன்சர் 7 தான். அடுத்த செகண்ட் சொல்லிட்டு நான் ஏன் வராதுன்னா 3 வகுப்பல்ல, 3 வகுப்பல்னா 6 வாய்ப்பாடு ரூல் நான் சொல்கிறேன், 2 3 அதுலேயும் வரலையே, 6 3 செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க, அது வரலையா. 21
இன்னொரு ரூல் என்ன சொல்லியிருக்கேன், 7-3 சொல்லியிருக்கேன். அப்போ இதுவும் மூணில் வரலையா? ஸோ அப்போ மூணு நம்பர் ஒரே செகண்டில் பார்த்து அடுத்த செகண்டே சொல்லிட்டேன். மறுபடியும் சொல்கிறேன், நான் அந்த ரூல் தான் ரொம்ப நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேனே தவிர ஆன்சர் அடுத்த நொடியில் வந்துடும். இதுக்கான ஆன்சர் 7 தான் சரியான விடை. புரியுதுங்களா? புரியுது இல்லை? எஸ் புரியுது, கண்டிப்பாக புரியும். 20வது கொஸ்டின். ஸோ வகுப்படு விதியில் கடைசி கொஸ்டின், நான் 20 கொஸ்டின் தான் போட்டிருக்கேன். ஸோ பாருங்கள், அடுத்தது பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தினா, 12, 15, 20 மற்றும் 27 ஆகிய எண்களை சரியாக வகுக்கும் மிகச்சிறிய எண்ணை காண்க. மிகச்சிறிய எண்ணு கேட்டிருக்காங்க. அப்போது ஆப்ஷனில் எல்லாமே வகுத்தாலும் மிகச்சிறிய எண் இருந்தால் கேட்டிருக்காங்க. அப்போது மிகச்சிறிய எண்ணை வச்சு நம்ம செஞ்சு பார்த்தா புரியும், சரிங்களா? சரி, பாண்டுகான ரூல் சொல்லியிருக்கேன் நான். பாண்டுகான ரூல் என்ன சொன்னேன், 4-3, 4-3 ரூல் தெரியும். அதுக்கு அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, 15, 15 ரூல் தெரியுங்க. என்ன சொன்னேன், 3-6 சாரி, 5-3 5-3 கரெக்டுங்க. சரி, இங்கே 5, 5-3. அப்போ இதுலேயும் 3 வருது, ஓகேங்களா? அடுத்தது 20 வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பிரிக்கலாம், 20, 4, 5, 20. இப்போ பாருங்கள், இங்கேயும் 5 இருக்குது, இங்கேயும் 5 இருக்குது, இங்கேயும் 4 இருக்குது, இங்கேயும் 4 இருக்குது. ரூல் பாருங்கள், எங்கே போனாலும் அப்படி தான் இருக்கும். 27 எப்படி படிக்கலாம், 9, 3, 27. அப்போ இதுலேயும் பாருங்கள், 3 வந்துருச்சு. அப்போ 3 தான் இம்பார்ட்டன்ட், ஏன்னா 12-3 இருக்கு, 15-3 இருக்கு, 27-3 இருக்குது. அப்போது இதை வச்சு நம்ம பார்த்தாவே மூணாவது வகுப்பறத்து நின்னாவே 3 ஆப்ஷன் ஒமிட் ஆகிடும், கரெக்டுங்களா? ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம், ரொம்ப ஈஸி தான். மொத்த அடிச்சு விட்டுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கெங்க இருக்குது கொஸ்டின், இதோ இருக்குது பாருங்கள் கொஸ்டின் இருக்கா. இப்போ 108 எட்டையும் ஒன்றையும் கூட்டினா 9 வருது. 9 வந்தால் என்ன சொன்னேன், அது 3வது பாடலையும் வகுப்படுது. 3வது பாடல் 9 வருமா, வரும். 9வது பாடலையும் வகுப்படும், சரிங்களா? 2 தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட்டு 5வது பாடல் டெஸ்ட் பண்ணலாம். 5வது பாடல் ரொம்ப ஈஸி, ஏன்னா என் 15 இருக்குது. 15 என்ன சொன்னேன், 3, 5, 5. அந்த 5வது பாடல் டெஸ்ட் பண்ணலாம். 5வது பாடல் ரூல் என்ன, லாஸ்ட் டிஜிட். இது 108, இதில் லாஸ்ட் டிஜிட் வந்து 0 அல்லது 5 தான் இருக்கும். அப்படி இருந்தால் தான் அது வகுப்படும். ஆனால் இங்கே 8 இருக்கிறதால இது வகுப்படாது. புரியுதுங்களா? ஈஸி. அடுத்த சின்ன நம்பர் என்னது, 270 டெஸ்ட் பண்ணுவோமே, 2 + 7 போட்டால் 9, ஏன்னா 0 சேர்த்துட்டோம். 9 வந்து 3வது பாடலையும் வகுப்படும். அதே மாதிரி 9வது பாடலையும் வகுப்படும். ஓகே ஓகே. அடுத்தது என்னப்பா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 5வது பாடல். 5வது பாடுன்னா லாஸ்ட் டிஜிட் 270 வந்து, சாரி 270 லாஸ்ட் டிஜிட் 0 இருக்கிறதால 5வது பாடல வகுப்படும். ஓகே, அடுத்தது சரி. அடுத்த ரூல் டக்கு டக்குன்னு நான் போடணும். நான் 4வது பாடு 4வது பாடு என்ன சொன்னேன், 270 லாஸ்ட் 2 டிஜிட் எடுக்கணுமா, 2 டிஜிட் எடுத்து எத்தனை முறை பாதி ஆகணும், 2 முறை பாதி ஆகணும், 2 முறை பாதியாக 3 நம்பராக வரணும். 70 பாதி 35 பாதி டெஃபினட்டாக 3 நம்பர் வராது. அப்போ இது கிடையாது, பாருங்கள், டக்கு டக்கு டக்குன்னு மனசுலேயே போட்டுட்டேன். சரி, அப்போ அடுத்ததுங்க, அடுத்தது இது எடுப்போம், 505, 504 எடுத்துனா லாஸ்ட் டிஜிட் வந்து 0, 5 தான் இருக்கணும். அப்போ தான் 5வது பாடல் எப்படி, அப்போ இதுவும் கிடையாது. பாருங்க, அப்போ ஆன்சர் 540 தான் ஆன்சர். மிகச்சிறிய என்னன்னு கேட்டு மிகப்பெரிய என்ன கேட்டிருக்காங்க, ஒரு சப்ப கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்டால் அடுத்த செகண்டை டான் 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 சொல்லிட்டு போயிடலாம். சரி, 504 டெஸ்ட் பண்ணி காமிங்க சார், 540ங்களா, சாரி 540. இப்போ இது வந்து 5, 4 கூட்டினா 9. அப்போ 3வது பாடலையும் வகுப்படுது, 9வது பாடலையும் வகுப்படுது. அதேமாதிரி லாஸ்ட் டிஜிட் 0 கத்தால் 5வது பாடலில் வகுப்படுது, சரிங்களா? அப்போ 4வது பாடு பார்க்கலாம். 4வது பாடு லாஸ்ட் 2 டிஜிட் எடுக்கணும், 2 முறை பாதி ஆகணும், 40ல் பாதி 20, 20ல் பாதி 10, ஓகேங்களா? அப்போ அதுவும் வருது. அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்துடும், 2வது பாடு வந்துடும். ஸோ எல்லாத்துக்குமே வரது ஆப்ஷன் சி மட்டும்தான் சரியான ஆன்சர், 540. புரியுதுங்களா? ஸோ மீதி கொஸ்டின்ஸ் நான் அடுத்த பாட்டில் சொல்கிறேன். வகுப்பு விதிகள் முக்கால்வாசி நான் சொல்லி கொடுத்துட்டுங்க. ஸோ அப்படியே ரூல் சொல்லிகிட்டே வந்தேன், தயவு செஞ்சு உங்களுக்கு புரியலனா இன்னொரு முறை வீடியோ ப்ளே பண்ணி ஸ்டிப் பண்ணாமல் டக் டக்குலாம் போகக்கூடாது. ஏன்னா ரூல் சொல்லியிருக்கேன், பொறுமையாக கேளுங்க. 1-2 முறை கேட்கறது தப்பு இல்லை. ஏன்னா நீங்கள் இதை கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த கொஸ்டின் போகிறது அடுத்த செகண்ட், இந்த கொஸ்டின்லாம் பார்த்தா அடுத்த செகண்ட் கொஸ்டின்ங்க, பேப்பர் பேனா எதுவுமே இருக்கக்கூடாது, மைண்டில் டக் டக் டக்குன்னு போட்டுடலாம், சரிங்களா? ஸோ புரியும் நினைக்கிறேன். புரியுதுங்களா? ஸோ அடுத்த பார்ட் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்டு சிஸ்டர்.